நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்ருக்குறது என்னோட வெண்டக்காய் செடி ஊஞ்சிடுச்சு ஒரு தடவை கட் பண்ணி அதுக்கப்புறம் பிரான்சஸ் வச்சு அதுக்கப்புறம் நிறைய காய் பறிச்சிட்டேன் நான் இப்போ வந்து இந்த தொட்டியை வந்து எனக்கு மாற்றணும் தக்காளி செடி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காயை எடுத்துட்டு மண்ணை புதுசாக்கிட்டு தக்காளி செடியை நட்டு வைக்க போகிறேன் இன்றைக்கி இந்த பதிவில் நான் எப்படி இந்த பழைய மண்ணை எப்படி புது மண்ணாக மாற்றலாம் அது எப்படி செறிவூட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொட்டியில் வந்து நாலு நாலு வெண்டைக்காய் செடியாக வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரே ஒரு செடியை மட்டும் ஒரே ஒரு காய் இருக்குது அதில் விதைக்கி விட்ருக்க காய் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா வெண்டைக்காய் செடியும் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த மேல் மண்ணை நல்லா கொத்தி விடுங்க நல்லா கொத்தி விட்டுட்டு எவ்வளோ மண் முடியுமோ பாதிக்கு பாதி மண் அந்த டெப் பாதி டீப்புக்கு இருக்கிற மண்ணை வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா கொத்தி விட்டுட்டு சாஃப்ட் ஆக்கிட்டு அந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அந்த மண்ணில் வேர் இருந்தால் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கற்கள் இருந்தால் எடுத்துருங்க ஒருவேளை உங்கள் செடியில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருந்தது அப்படின்னா அந்த மண்ணை வந்து உபயோகிக்காதீங்க அந்த மண்ணை எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா புது மண் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ என்னோடய செடி எதுலேயுமே ஃபங்கஸ் அட்டாக் ஆகலை அதனால் நான் அந்த மேலே இருக்க மண் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு டப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டப்பில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நான் எடுத்துட்டேன் எழுத்து இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எங்கே போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க இந்த மண்ணில் முதலேயே வந்து பார்த்திங்கன்னா சேண்ட் இருக்குது கொக்கோபீட் இருக்குது மணல் இருக்குது உரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் உரமும் மண்ணும் அந்த சத்த எல்லாத்தையுமே அந்த வெண்டக்காய் செடி உறிஞ்சிருக்கும் அதனால் நம்ம புதுசாக இந்த மண்ணை வந்து செறி ஊட்டணும் இந்த மண்ணை செறி ஊட்டுறதுக்கு நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்குற கம்போஸ்ட் இது பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கம்போஸ்ட் அப்படின்னு உங்கள்கிட்ட கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இல்லை அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து கடையிலருந்து வேமி கம்போஸ்ட்டோ இல்லை தொழு உரமோ வாங்கிக்கோங்க தொழு உரம் வாங்குனீங்கன்னா டபுளாக வர்மி கம்போஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ இல்லை கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறமோ அதில் ரெண்டு மடங்கு அதாவது ஒரு ட்வைஸாக போடணும் ரெண்டு மடங்காக நம்ம போடணும் இந்த கம்போஸ்ட் நான் நல்லா ஒரு டப்பு நிறைய எடுத்திருக்கேன் எவ்வளோ மண் நான் ஏ நமக்கு கலெக்ட் பண்ணுமோ அந்த மண்ணில் முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வமி கம்போஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபங்கி சைடு ஒன்று எடுத்துக்கலாம் நான் தக்காளி செடி அப்படிங்கிறதுனால ஃபங்கி சைடு யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு அதுக்கப்புறமா ரோஸ் மிக்ஸு உங்கள் நம்ம என்ன செடி வைக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் என்ன உரம் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் உரத்தை வந்து மாற்றிக்கலாம் இது வந்து போன்மேலா இருக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா கருவாட்டு ஓரமாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் கடு கடலை புண்ணாக்கா இருக்கலாம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை பொறுத்தது இப்போ வந்து நம்ம அந்த கடுகு புண்ணாக்கா உள்ளே போட்டுடலாம் கடுகு புண்ணாக்கு நான் வந்து முழுமையாகவே போட்டுடுறேன் ஏன்னா நிறைய இல்லை கொஞ்சம் தான் இருக்குது கடுகு புண்ணாக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தையும் கொடுக்கும் எல்லா விதமான பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாமே இந்த கடுகு புண்ணாக்கில் இருக்கும் அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டுடலாம் வேப்பம் புண்ணாக்கு எதுக்குன்னா இந்த கடு கடலை புண்ணாக்கோ இல்லை வந்து நம்ம அந்த கடுகு புண்ணாக்கும் எதுவும் ஃபங்கஸ் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம் மண்ணுலேயுமே எதாவது ஃபங்கஸ் அட்டாக் இருந்தாலும் இல்லை ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும் அதுக்காகவும் இது ஒர்க் பண்ணும் ஸோ கட்டாயமாக இந்த வேப்பம் புண்ணாவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் போடுறது தக்காளி செடி அப்படிங்கிறதுனால சக்காளி செடி வந்து ப்ரோன் டு ஃபங்கஸ் அட்டாக் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஃபங்கீஸ் செடி யூஸ் பண்ணுறேன் இது வந்து தக்காளி செடிக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டினா அது எனக்கு ஃபங்கஸ் அட்டாக் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இந்த கம்போஸ்ட்டையும் தூக்கி இதில் வந்து போட்டுடலாம் நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறதுனால அது உங்களை காமிக்க முடியல கம்போஸ்டையும் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மண்ணை நம்ம வெண்டைக்காய் தொட்டிலேருந்து எடுத்துருந்தோம் இல்லையா பழைய மண்ணை நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா அந்த எடுத்த பழைய மண்ணில் போய் கொட்டியாச்சு இப்போ முழுக்க முழுக்க நம்ம செடி வந்து முழுமையாக அந்த புது மண்ணு வந்து நம்ம செடிக்கு வந்து தொட்டிக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் கீழே வந்து நம்ம எந்த ஒரு ம தொட்டியோட இருக்கிறதுல எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணல இப்போ வந்து நம்ம மண்ணு கலக்கும் போது நிறைய போட்டோம் இல்லையா அந்த வேப்பூண்டா இதெல்லாம் போட்டோம் இல்லையா அந்த சமயத்தில் உங்ககிட்ட சேண்ட் இருந்தது மணல் இருந்தது அப்படின்னா ஒரு வேப்பம் புண்ணாக்கு எவ்வளோ அது எந்த அளவு போட்டோம் அந்த அளவு வந்து நீங்கள் மணலும் கலந்துக்கலாம் இல்லை பீட்டும் கலந்துக்கலாம் எங்கிட்ட இப்போ பீட்டும் இல்லை மணலும் இல்லை இப்போ நம்ம இந்த தயாரித்து அந்த தொட்டியில் போட்டதுக்கு அப்புறமா அந்த மண்களவையே தொட்டியில் போட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டுங்க தொட்டிலையே அப்படியே இருக்கட்டும் அந்த மண் செடி வந்து நீங்கள் ரீபாட் வந்து பண்ண வேண்டாம் ரெண்டு நாளைக்கு நல்லா தண்ணியை தொ ரெண்டு நாளும் தண்ணி வந்து ரெகுலராக எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி இந்த மண்ணுக்கும் கொடுத்துட்டு வாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறமா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த செடியை வந்து ரீபாட் பண்ணலாம் எந்த செடியை நட்டு வைக்கிறீங்களோ அந்த செடியை வந்து நீங்கள் ரீபாட் பண்ணலாம் ரீபாட் பண்ணும்போது நல்லா குளிப்பறிச்சிட்டு அந்த தொட்டியிலேருந்து எடுத்து இந்த செடியை தொட்டியிலேருந்து எடுத்து கீழே க மண்ணை மட்டும் நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை புதுச்செடியை வந்து நட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நட்டு வைக்கும் போது சாயந்தரமாக நட்டு வைங்க காலை நேரத்தில் நட்டு வைக்காமல் சாயந்தரமாக நட்டு வைங்க சாயந்தரமாக நட்டு வைக்கும் போது சக்ஸஸ் ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க தேங்க் யூ காட் பிளெஸ் யூ